வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். மேட்டுப்பாளையத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறுவதை தடுக்க கோவை சரக காவல் துணைத்தலைவர் நரேந்திர நாயர் நேரில் ஆய்வு. மேட்டுப்பாளையத்தில் கொரோனா பாதிப்பு அதிகமாகி வருகிறது. இதை கட்டுப்படுத்த கடந்த 10ஆம் தேதி முதல் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமலில் உள்ளது. இதற்கிடையில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் பகல் 10 மணி வரை திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வழக்கம்போல் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் வாகன போக்குவரத்து உள்ளது. மேலும் கடைகள் அடைக்கப்பட்ட பிறகும் பலர் வெளியே சென்று வருகிறார்கள். இந்த நிலையில் கோவை நீலகிரி மாவட்ட எல்லையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் தேவையில்லாமல் வாகனங்களில் வருவோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறுவோரை கண்காணிக்கவும் கோவை சரக காவல் துணைத்தலைவர் நரேந்திர நாயர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு ஓடந்துறை மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் போலீசாரின் பணிகளை ஆய்வு செய்தார். இதனையடுத்து மேட்டுப்பாளையம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் உத்தரவின் பேரில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் மேற்பார்வையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பிரபாகரன், இளம் உதவி ஆய்வாளர்கள் இளம்வேந்தன், வெங்கடேஷ், சிறப்பு உதவி ஆய்வாளர் கிறிஸ்டோபர், சுரேஷ் மற்றும் தங்கலட்சுமி, தலைமை காவலர்கள் ஆகியோர்கள் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு 6 கார்னர், மார்க்கெட் ரோடு, மகாதேவபுரம், ஓடந்துறை, சிறுமகை ரோடு, சங்கர் நகர் ஆகிய பகுதிகளில் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் வருவாய் துணை வட்டாட்சியர் பாலமுருகன், வருவாய்த்துறை, போலீசார், நகராட்சி அதிகாரிகள் இணைந்து வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது தேவையில்லாமல் சாலைகளில் சுற்றித் திரிந்தவர்களை திருப்பி அனுப்பினர். முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் கூறியதாவது, கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளதால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதை பொதுமக்கள் புரிந்து கொண்டு கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். கொரோனா 2வது அலையில் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது. எனவே பாதிப்புத்தன்மை அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றினால் அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்படும். எனவே அரசின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்டுடன் அக்தர்.